தற்போது நம்முடைய நினைவில் வாழும் ஆசிரியர் சோ அவர்களால் தமிழகத்திற்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியவர் என்று அடையாளம் காட்டப்பட்ட மதிப்புக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் உரையாற்றுவார். மதிப்புக்கு மரியாதைக்குரிய துணை ஜனாதிபதி அவர்களே, துகளக் ஆசிரியர் நண்பர் குருமூர்த்தி அவர்களே, சோசார் அவர்களுடைய ரசிகர்கள், அபிமானிகள், துகளக் வாசகர்கள், ஊடக நண்பர்கள், பெரியவர்கள், மீடியா நண்பர்கள், என்னை வாழவிக்கும் தெய்வங்களான தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நம்முடைய துணை ஜனாதிபதி அவர்கள் இப்போ அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொன்ன, அவர் செஞ்ச தியாகம், அவர் செஞ்ச சிரமம் எல்லாம் சாதாரணது இல்லை. அவர் படிக்கிற காலத்திலேயே வந்து அந்த காலேஜில் வந்து அவங்களுடைய அந்த யூனியன் செக்ரட்டரியாக இருந்து, அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் வந்து உழந்துக்கிட்டு இருந்த ஒரு கட்சியில் வந்துட்டு ஒரு ஆந்திராவில் ஒரு 200-300 பேர் தான் இருந்திருப்பாங்க அந்த கட்சியில். அதுக்கு வந்து தலைவராக இருந்து அந்த கட்சியும் வளர்த்து தானும் வளர்ந்து அந்த கட்சி வட அகில இந்திய கட்சி தலைவராக விளங்கி மந்திரியாகி பல பதவிகளை வகித்து மக்களுக்கு சேவை செய்து மக்களுடைய அன்பும் ஆதரவும் பெற்று கண்ணியமாக வாழ்ந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு வந்து அவர் வந்து நல்லா தெரியுங்கிற ஒரு முறையில் எனக்கு ஒரு அதிருப்தி, ஒரு அசமாதானம். ரொம்ப சீக்கிரம் அந்த இடத்துல அவர் உட்காந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சு அந்த இடத்துல உட்காந்துருக்கலாம். அது பெரிய இடம்தான், ஆனால் நிறைய கட்டுப்பாடுகள், நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய ப்ரோட்டோக்கால், அதை பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கும் இருக்குது, அவர் இருந்தால் நாம் கூட அதை பேசக்கூடாது, அதை பேசுகிறோம், நமக்கும் இருக்குது. நீங்கள் குருமூர்த்தி சொல்லிட்டார் அதனே பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பேசுறதுக்கு எங்களோட சுதந்திரம் இல்லை, அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்போ நான் பேசுகிறேன். இதுக்கு கட்டுப்பட்டு இந்த விழாவை கட்டுப்பட்டு அவர் இருக்கும்போது அவர் கட்டுப்பட்டு என்னால் வந்து இந்த விழாவுக்கு சம்மந்தமாக என்ன பேசணுமோ அதை வந்து நான் பேசுகிறேன். சோசார் அவர்கள் அவருடைய கடைசி நாட்கள் ஆண்டுகள் ஒரு 7-8 ஆண்டுகள் முன்னாலேயே வந்துட்டவருக்கு வந்து இந்த துகளக் பத்திரிக்கை மேலே வந்து ஒரு பெரிய ஒரு அவர் சிந்தனையில் கவலையே உண்டாச்சு அவருக்கு. நமக்கப்புறம் வந்து இந்த துகளக் பத்திரிகையை யார் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவர் வந்து ரொம்ப ஆலோசனை செய்தார். அவருக்கு ஒரு சாய்ஸேல அவர் தெரிஞ்சது ஒருத்தர் தான், குருமூர்த்தி. அவரால் மட்டும்தான் இதை வந்து கொண்டு போக முடியும்னு சொல்லி முழுசாக நம்பினார். அது என்கிட்டையும் அவர் சொல்லியிருக்கார். பட் குருமூர்த்தி வந்து ரொம்ப ரிலக்டண்ட்டாக இருந்தார், அது ஒத்துக்கவே இல்லை. அவர் எப்படியாவது நீங்களாவது சொல்லுங்கள் அவருக்கு, அவங்கள்ட்ட சொல்லி சோசாரே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் நீங்களும் சொல்லி அவரை சொல்லி ஒத்துக்கல, நான் எப்படி சொல்கிறது. பட் குருமூர்த்தி அவர் அதை ஒத்துக்கொள்ளாததுக்கு வந்து பெரிய ஒரு ரீசன் இருந்தது. அது எப்படி சொன்னால், இப்போ எம்ஜிஆர் படங்கள், பல படங்கள் எம்ஜிஆரை எடுத்துட்டு வேறு ஆக்டர் அதில் ஹீரோ ஆக்ட் பண்ண ரெண்டு வாரம் ஓடாது. அந்த மாதிரி சோசார் இல்லாமல் துகளக் பத்திரிகைன்னு சொன்னால் ரெண்டு வாரம் ஓடாது. அப்படி தான், பிகாஸ் சோசார்னா துகளக், துகளக் தான் சோசார். அந்த துகளக் மூலமாக சோசார் எல்லோரும் பார்த்தார். அவர் இல்லாமல் வந்து எப்படி நடத்துறது? பட் குருமூர்த்தி வந்து பெரிய மனசு பண்ணி அந்த துகளக்கை வந்து அதை வந்து கையில் எடுத்தார். கையில் எடுத்து 3 ஆண்டுகளாயிட்டு இன்னும் அந்த துகளக்குடைய அந்த ஒரிஜினாலிட்டி கொஞ்சம் கூட குறையாமல் இன்னும் வேகமாக, இன்னும் வீரியத்தோடு, இன்னும் வேகத்தோடு அதை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு இந்த மனமார்ந்த பாராட்டுக்கள். 50 வருஷம் இந்த விழாவை வந்து துணை ஜனாதிபதி அழைத்து பிரைம் மினிஸ்டரை பேச வச்சு இதை வந்து இந்த விழா வந்து மலர் வந்து வெளியே வெளியிடுறாங்க. அவங்களுக்கு வந்து மறுபடியும் எங்கள் எல்லார் மூலமாகவும் நான் வந்து அவங்களுக்கு வந்து மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவித்துக்கொள்கிறேன். அண்ட் துணை ஜனாதிபதிகளாகட்டும், இல்லை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், அவர் பேசுகிறாங்க வர்றாங்கன்னு சொன்னால் அது வந்து ஜோஸ் சார் மேலே அவருக்கு வச்சிருக்கிற மரியாதை, அவருக்கு குரு வந்து கூப்பிடுற குருமூர்த்தி மேலே வச்சிருக்கிற மரியாதை, அண்ட் துகளக் வாசகர்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற மரியாதை. சோசார் ஒரு ஜீனியஸ். ஜீனியஸ்
எல்லாம் வந்து படித்தோ அனுபவத்தாலோ உருவாகிறதில்லை. அவங்க ஜீனியஸ் ஆகிட்டு உருவாகிட்டு பிறந்து வருவாங்க இந்த உலகத்துக்கு. அவங்க ஜீனியஸ்னு சொல்லி அடையாளப்படுத்துறதுக்கு, அடையாள காண்றதுக்கு சில ஆண்டுகள் ஆகும். அதுக்கு வந்து ஒரு துறையை வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அந்த துறையில் வந்துட்டு அவர் வந்து ரொம்ப தொலைநோக்கு பார்வையுடன், ஒரிஜினாலிட்டியுடன், யாரும் சிந்திக்காத சொல்லாத காரியங்களை செய்து ஜனங்களாலே அடையாளம் காணுவாங்க. அடையாளம் பார்த்து அவங்க ஜீனியஸ்னு சொல்லி அப்போ தான் அவங்க அடையாளம் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் தான் நம்ம சிவ ராமசாமி அவர்கள். அவர் சிவன்று நிரூபிக்கிறதுக்கு அவர் எடுத்த துறை, பத்திரிகை துறை, அவர் எடுத்த ஆயுதம் துகலக். அதில் வந்து அவருடைய சிந்தனைகள், அவருடைய கட்டுரைகள், அவருடைய கண் பார்வைகள், அவருடைய கேள்வி பதிலில் வந்து அந்த நையாண்டித்தனம், அவருடைய விமர்சனங்கள், அது மட்டும் இல்லாமல் அது ஒன்றும் வெறும் வந்து அரசியல் மட்டும் இல்லாமல் தேசியம், தெய்வீகம் அதையும் சொல்லி ஜனங்களை வந்து சிரிக்க வைத்தார், சிந்திக்க வைத்தார், ஒரு பாடத்தையே நடத்தினார். அவர் வந்து கம்ப்ளீட்டில் வந்து ஒரு துகலக் வாசிகர் பட்டாளத்தை ஒரு உருவாக்கல, அது ஒரு துகலக் ஒரு இனத்தையே உருவாக்கினார் அவர். முரசொலியை வச்சா, முரசொலியை வச்சுட்டு இருந்தால் அது வந்து அவர் திமுககாரன் சொல்லிடலாம், துகலக் வச்சுருந்தா அவன் அறிவாளின்னு சொல்லிடலாம். துகலக் பத்திரிகையை வச்சவர் அறிவாளியா இல்லை துகலக் படித்து ஒரு அறிவாளி ஆனாரா அது வந்து தெரியுது. சோசார் வந்து எல்லாருக்குமே எல்லா துறையிலையும் பிரபலமாகிறதுக்கு எதிரிகளை, அவரை எதிர்த்தவரை அவங்களுக்கு உதவி செய்வாங்க, அவங்களாலே வந்து பெரிய ஆளாவாங்க. சில நேரங்களில் சில சுச்சுவேஷன் உருவாகும், அந்த சுச்சுவேஷனை எப்படி கையாளுறாங்க அதை வச்சு பெரிய ஆளாவாங்க. சோசாரை வந்து பெரிய ஆளாக்கினது ரெண்டு பேர், அவரை எதிர்த்தவர் ஒருத்தர், ஒருத்தர் வந்து பக்தவத்சலம், இன்னொருத்தர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பக்தவத்சலம் அவருடைய கவர்மெண்ட் சர்க்கார், காங்கிரஸ் சர்க்கார் வந்துட்டுருக்கு. அப்போ வந்து சோசார் அவர்கள் வந்து ட்ராமாவில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு அவர் ப்ராக்டிஸை பண்ணிக்கிட்டு அவ்வளோ பிரபலமாகலை, ஓரளவுக்கு பிரபலமாக இருக்கார். அந்த காலகட்டத்தில் வந்து சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிற ஒரு நாடகம், அதை வந்து பக்தவத்சலம் அவருடைய வந்து சர்க்காரோட கவர்மெண்ட்டை வந்து கடுமையாக விமர்சித்து அந்த ட்ராமா வந்து போட்டார். அது வந்து அந்த கவர்மெண்ட் வந்து எதிர்த்து அது வந்து ராமன் நிறுத்தணும்னு சொல்லி உழக்க போட்டாங்க. அந்த உழக்க வந்து எதிர்த்து சோ ஜெயிச்சார், அது பெரிய பிரபலம் ஆகிட்டார் சோசார் நாடக உலகத்தில். ஸோ நாடக உலகத்தில் ஒரு பிரபலமாக்கினவர் பக்தவத்சலம் அவர்கள். அண்ட் 1971 சேலமில் வந்து பெரியார் அவர்கள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதை, அது வந்து உடை இல்லாமல் சிறப்பு மாலை போட்டு ஒரு வந்து ஒரு ஊர்வலம் போனாங்க. அது வேறு பத்திரிகைகள் யாருமே அச்சடிக்கிற அந்த விஷயத்தை சொல்லலை, ஆனால் சோசார் வந்து அது பத்திரிகை அட்டையிலேயே போட்டு கடுமையாக விமர்சித்தார். அப்போ மிகப்பெரிய வந்து கெட்ட பேர் வந்தது அப்போ ஆழ்ந்துகிட்டு இருந்த திமுக அரசுக்கு. ஆக அந்த பத்திரிகை யார்கிட்டையும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பத்திரிகையை சீஸ் பண்ணாங்க. அந்த பத்திரிகையை வந்து மறுபடியும் அச்சடித்து அதை வந்து விளைய விட்டார், பிளாக்ல போச்சு அந்த பத்திரிகை. 10 ரூபாய் இதர பத்திரிகை வந்து 50 ரூபாய் 60 ரூபாய் அந்த மாதிரி போச்சு. ஸோ முக்காவுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் துகலக் பத்திரிகையை மிக பெருசாக பிரச்சாரம் கொடுத்து அதுக்கு வந்து பெரிய ஃபேமஸ் ஆக்கினாங்க. அது அடுத்த இதழிலேயே வந்துட்டு நம்மளுடைய பப்ளிசிட்டி மேனேஜர் அப்படி வந்து சொல்லிட்டு வந்து சோசார் வந்து எங்கள் பத்திரிகையிலேயே அவரும் போட்டாங்க. இன்னொரு சம்பவம் தமிழ்நாட்டுக்கு மட்டும், தமிழ்நாடு ஜனங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்த சோ ராமசுவாமி அவர்கள் அகில இந்திய அளவில் தெரிய ஆரம்பித்தது வந்து இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அந்த எமர்ஜென்சி வந்து கொண்டு வரும்போது இங்கிருந்து அந்த அட்டையில் வந்து கருப்பு அட்டையை போட்டு அந்த கருப்பு நாள்னு சொல்லிட்டு வந்து பிரசங்கிச்சு. இந்தியா கம்ப்ளீட்டாக வந்துட்டு அதுக்கு எதிராக, இந்திரா காந்திக்கு எதிராக, இந்த எமர்ஜென்சிக்கு எதிராக கம்ப்ளீட்டு ஒரு மாநிலமாக அவர் வந்து பிரச்சாரம் பண்ணி அந்த டைனமிக் வாய்ஸ், அவருடைய பிரச்சாரம், வாட் ஆரேட்டிங் ஸ்கில்ஸ், அதில் வந்து வாஜ்பாயிலிருந்து, அத்வானியிலிருந்து, சந்திரசேகர்லேருந்து, ராமகிருஷ்ண ஹெக்டேலிருந்து, அந்த மாதிரி பெரிய பெரிய வந்து தேசிய தலைவர்கள் அவருடைய வந்து அவருடைய சினேவா ஆகிட்டு இந்தியாவுக்கே அவர் தெரிய வந்தார் சோ ராமசாமி அவர்கள். ஸோ அவரை பற்றி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கவலைகள் அன்றாட வரும், அதை நிரந்தரமாக்கிக் கொள்வதும் தற்காலிகமாக்கிக் கொள்வதும் உன் கையில் தான் இருக்குது. அதை நிரந்தரமாக்கிக் கொண்டால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கிக் கொண்டால் நீ அறிவாளி.
கவலை எல்லாத்தையும் தற்காலமாகி கொண்ட அறிவாளி சோ ராமசாமி அவர்கள். இப்போ வந்து சோ ராமசாமி மாதிரி ஒரு பத்திரிகையாளர் மிக மிக அவசியம். காலம் ரொம்ப கெட்டு போயிட்டுருக்கு, அரசியல் ரொம்ப கெட்டு போயிட்டுருக்கு, சமுதாயம் ரொம்ப கெட்டு போயிட்டுருக்கு. இப்போ குருமூர்த்தி அவங்களை பேசுகிற பாதி பேச்சில் வந்து அந்த பத்திரிகைகளை பற்றி தான் இருந்தது, ஊர்களை பற்றி தான் இருந்தது. அவங்க தான் இப்போ வந்து நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும், திருத்த முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. பெரிய கடுமையாக இருக்குது, பெரிய கடுமையாக இருக்குது. ஊடகங்கள் இருக்குது, சிலது வந்து எல்லாருக்குமே தெரியும். சில ஊடகங்கள், சில டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்து சில கட்சிகளுக்கு அது வந்து அந்த கட்சியை வந்து அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் தப்பு சில செஞ்சாலும் அவங்க அதை பற்றி தான் எழுதுதாகணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு பரவாயில்ல சொல்லணும். பட் நடுநிலையில் இருக்கிற பத்திரிகைகள், பத்திரிகையாளர்கள், இந்த டிவி சேனல்ஸ், இவங்க வந்து எந்த ஒரு பேதபாவம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல், எது உண்மையோ எது நியாயமோ, மக்களுக்கு எது நாட்டுக்கு நல்லதோ அது ஓப்பனாக அவங்க வந்து வெளியே சொல்லணும். நடுநிலவாதிகள், முக்கியமாக விமர்சகர்கள், இது தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து ஒரு நியூஸ் சங்கது ஒரு பால் வந்த பால் அது உண்மை, அதில் வந்து பொய்யுங்கிற தண்ணியை கலந்துடுவாங்க. கலந்துட்டு அந்த பால் வந்து உண்மையான பால் அப்பட்டவன பால் ஜனங்களுக்கு தெரியாது. அது எது பால், எவ்வளோ பால், எவ்வளோ தண்ணி அப்படிங்கிறது பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் ஜனங்களுக்கு சொல்லணும். பாலை பாலை பிரிச்சினோம், தண்ணியை தண்ணியை பிரிச்சினோம். பானி கா பானி, பா தூத் கா தூத். ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கடை இருந்தது, ஒரு பால் கடை. அப்பட்டமான கலப்படம் இல்லாத ஒரு பால் விற்கிறான், லீட்டருக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தான். ஸோ நல்லவங்களை வந்து வாழ விட மாட்டாங்களே. ஸோ வந்து இன்னொருத்த வந்து பால் கடை வச்சா அவன் தண்ணி கலந்துட்டு 8 ரூபாய்னு சொல்லி விற்க ஆரம்பித்தான். நேச்சுரலி ஜனங்கள் விலை கம்மியாக அந்த தரையெல்லாம் பார்க்கல, எப்படி ஓடுறாங்க. ஒருத்தன் ஏமாத்தக்காரன் சொன்னால் அவனை ஏமாத்ததுக்கு இன்னொருத்த ஏமாத்துக்கு இன்னொன்று ஏமாற்றவன் இருப்பான். இன்னொருத்த வந்து அது தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி கழிச்சு வேறு ஏதோ ஒரு கழிச்சு இப்போ ஒரு பாலுக்கு லீட்டருக்கு 6 ரூபாய்னு சொல்லி விற்க ஆரம்பித்தான். இந்த 10 ரூபாய் விற்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து வியாபாரம் இல்லை, பட் இருந்தால் கூட அவன் வந்து ரொம்ப வந்து ஹானஸ்ட்டாக வந்துட்டு அவனுக்கு சில பேர் இருந்தாங்க அவன் விற்றுக்கிட்டு அதில் வந்து இதில் வந்து அவனுடைய வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தான். அப்போ வந்து ஒரு விழா வந்தது, ஒரு பண்டிகை வந்தது அந்த பொருளில். ஸோ பால் வந்து 8 ரூபாய் 6 ரூபாய் பால் எல்லாம் வாங்கிட்டாங்க. மறுபடியும் பால் இல்லை, வேறு இல்லாமல் அந்த 10 ரூபாய் பால் வாங்கிக்கிட்டு தான் போனாங்க. ஸோ அவங்க பக்ஷணம், காஃபி, பாய்ஸோ எல்லாம் பண்ணும்போது அந்த ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்குது. இவ்வளோ சுவையாக இருக்கேன் சொல்லும்போது தெரிஞ்சது இந்த பால் வந்துட்டு அந்த 10 ரூபாய் கடையில் இருந்து வாங்கின பால் அப்படின்னு உண்மை வெளியே வந்துருச்சு, உடனே தெரிஞ்சிடுச்சு. ஸோ உடனே மறுபடியும் எல்லோரும் இந்த 10 ரூபாய் கடைக்கு போனாங்க, 8 ரூபாய் 6 ரூபாய் எல்லாம் காலி ஆகிட்டாங்க. ஸோ உண்மை எழுதுங்க, இருக்கிறத எழுதுங்க. தயவு செஞ்சு இப்போ மிக்க மிக உண்மையை வந்து தயவு செஞ்சு இப்போ வந்து பொய்யை வந்து உண்மையாக்காதீங்க. மிக மிக பொறுப்பு இருக்குது இந்த பத்திரிகை. இந்த 50 ஆண்டு துகளக் பத்திரிகை இந்த நாளில் நான் வந்து இதை வந்து தயவு செஞ்சு உலக நண்பர்களுக்கு சொல்லி இந்த விழாவிற்கு வந்திருக்கும் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியை சொல்லி, இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.